Hi guys, welcome to today's video. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு தக்காளி ஒரு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு சில்லு தேங்காய் சில், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு மூணு நாலு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், அப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். நாலு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு சினமன் ஸ்டிக், ஒரு கல்பாசி, ஒரு ஸ்டார் அனிஸ், ரெண்டு பேலீஃப், ரெண்டு கிராம்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சில் தேங்காய், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிட்டேன். இப்போது அடுப்பில் ஒரு சின்ன குக்கரு எடுத்துட்டு நம்ம அதில் வந்து காயை வேக வச்சிடலாம். அதுக்கு பட்டாணி, பீன்ஸு, அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட்டு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 200 ml தண்ணி ஊற்றிடுறோம் இதில். அப்புறம் ஒரு 1/2 teaspoon உப்பு ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சுட்டு 3-4 whistles கொடுக்க போகிறேன். அப்போ தான் காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா 3-4 whistles அப்புறம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு பார்க்குறேன். காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போது ஒரு கடாயில் வந்து 3 tablespoons ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், பட்டை, சினமன் ஸ்டிக், அப்புறம் ஒரு கல்பாசி ஆட் பண்ணி ஒரு 30 seconds நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா சாஃப்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ ஆனியன் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியும் ஒரு 30 seconds கிட்ட நல்லா வதங்கட்டும். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்போ 1 pinch மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நான் திருப்பி நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஆக்சுவலாக தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும் குருமா. இப்போது ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். இந்த டைமிங்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். குருமா எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கொதி வருதோ அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக குருமாவில் இறங்கும். இப்போது ஒரு மூடி மூடி வச்சு நான் 5 நிமிஷம் வந்து இன்னும் நல்லா கொதிக்க விட போகிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம சப்பாத்தி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.